எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரெசிபி. ஸோ இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸ் ரெசிப்பியில் நான் ரெண்டு வாரமாகவே இந்த வீடியோ போடணுன்னு இருந்தேன். ஸோ டைம் கிடைக்கல. இன்றைக்கி எப்போவும் போல் வேலைக்கிழமை. ஸோ அந்த பூஜை வீடியோட சேர்த்து இதுவும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நிறைய பேர் ஏதாவது ஒரு சின்ன டவுட் அண்ட் சந்தேகம் இருந்தாலும் எனக்கு கிளியர் பண்ணிக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஸோ இதே மாதிரி சப்போர்ட்டிங் கொடுத்துட்டே இருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, லாஸ்ட் டைம் நீங்கள் வச்சுருந்த படத்தை இந்த டைம் எனக்கு கொஞ்சம் கிளியராக வீடியோவில் காமிங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. லாஸ்ட் டைம் வச்சுருந்த படத்தை பற்றி தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக பேசியிருக்கேன். பாருங்கள், இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்டில் கேளுங்கள், நான் அதுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். ஸோ இதில் நிறைய பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணவங்க எல்லாரையுமே நான் மென்ஷன் பண்ணிக்கேன். தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி சப்போர்ட்டிங் எப்போவுமே கொடுத்துட்டு இருங்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. எனக்கு வந்து அந்த பூஜை ரூமில் வந்து அந்த பழைய ஃபோட்டோஸ் எப்படி அந்த மாதிரி ஆச்சுன்னு கேட்டிருந்தீங்க ரெண்டு மூணு பேர். அதையும் உங்கள் கூட இதில் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி ஆச்சு எபிசோடு எப்போவும் போல் வேலைக்கிழமை. ஸோ அதனால் இந்த படம்லாம் இப்போ நான் புதுசாக வச்சுருக்கேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அங்காளம்மன் பிக்சர், அப்புறம் அந்த சரஸ்வதி அம்மாவோடது இவங்கெல்லாம் இதெல்லாம் வந்து நம்ம புதுசாக பண்ணி வச்சுருக்கேன். எதுக்குன்னா எனக்கு பழைய ஃபோட்டோஸ்லாம் அந்த மழை வந்தப்போ ரொம்ப அந்த மாதிரி என்ன சொல்கிறது, ஃபங்கஸ் மாதிரி ஆயிடுச்சு. அதனால் இப்போது புதுசாக மாற்றி கொண்டு வச்சுருக்கு. பூங்குழலி இன்னொருத்தவங்க இந்த இதில் வந்து அலுமினியம் ஃபாயில் போட வேண்டாம், அதுக்கு பதிலாக ஒரு ரூபா காயின் வைங்கன்னு சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த மாதிரி ஒன்று ரெண்டு டவுட்டுக்கு எனக்குமே தெரியாமல் நான் பண்ணியிருந்தேன்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னு தான் உங்ககிட்ட கேட்குறது. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஒரு ரூபா காயின் வச்சு அது மேலே இது பண்ணிட்டேன். இந்த மாதிரி சில டவுட்டுகள் எனக்கு தெரியாததும் உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கன்னு சொன்னால் ஒரு அம்மா அன்றைக்கி பூஜை பண்ணதில் கூட மிஸ்டேக் சொல்கிறேன்னு சொல்கிற பேரில் நிறைய சொல்கிறீங்க. எப்படின்னா வில்வத்தை வந்து துளசின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க எந்த அளவுக்கு அந்த வீடியோவை வாட்ச் பண்ணுறாங்கன்னு எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச்மா. ஸோ இதெல்லாம் என்னுடைய இப்போ நியூ பிக்சர்ஸ் வந்து நான் வச்சுருக்குது. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த இடத்துலலாம் வந்து ஃபஸ்ட்டு லைன் வந்து எப்போவுமே பெரிய சாமியங்கள் வச்சுருக்கேன். பெருமாள், சிவன் ஃபேமிலியோடு இருக்க பிக்சர், விநாயகர் எனக்கு ரொம்ப ஃபேவரட், விநாயகர் அண்ட் பெருமாள். ஸோ அந்த லைன் முருகர், அப்புறம் இவங்க அம்மன் முகுதி, இவங்கெல்லாம் வந்து பகவதி அம்மன்லாம் வந்து மேல் இதில் வச்சுருக்கேன். அம்மன் ஃபோட்டோ ஃபுல்லாக இந்த லேயரில் வச்சுட்டா என்ன ஆகுனா எனக்கு இந்த இடம் ஃபுல்லாக கவர் ஆகிடும். இப்போ பெரிய சாமிங்க ஃபோட்டோ வைக்க முடியாது. அதனால தான் எல்லா அம்மன் ஃபோட்டோவையும் இந்த சைடு கொண்டு வந்துட்டேன். ஓகேவா? அதே மாதிரி எப்போவுமே நான் புதையரை பூஜை பண்ணுவேன். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து இங்கே வச்சுருக்கேன். கீழே வந்து மா கோலம் போட்டு இங்கே வச்சு ரெடி பண்ணியிருக்கேன். இதெல்லாம் இந்த பக்கம் இருக்குது. இந்த பக்கம் தான் ஃபஸ்ட்டு வச்சுருந்தேன், இப்போ இடத்த மாற்றி கீழே கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா விக்கிரகங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியானதுனால கீழே கொண்டு வர மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இது இன்னைக்கு பிரசாதம் பாபாவுக்கு பால் அண்ட் பச்சை பயிறு வச்சுருக்கேன். எப்போவுமே பாபா பக்கத்தில் இருக்குள்ள குட்டிட்டோம் அந்த தண்ணி அது இருக்குது. இது நான் மார்னிங் வச்சேன் பிரசாதம், சக்கரை பொங்கல். ஸோ இதை நான் இப்போ எடுத்துருவேன். இப்போ நான் வச்சதை தான் நான் இப்போ வச்சு பாபாவுக்கு படைப்பேன். அதே மாதிரி இன்றைக்கி லட்சுமி குபேரை பூஜை பண்ணுறதுனால அது கீழே உட்காந்து இங்கே பண்ணுறது. ஆக்சுவலி நாங்கள் வந்து சிவகோத்திரம், சிவகோத்திரம்னா பட்டை போடுவாங்க இல்லையா, சிவகோத்திரம். நாம் ஒன்றா பெருமாள், ஸோ சிவகோத்திரம் இருங்க. அதனால் சிவகோத்திரம்னால பட்டை. இந்த பக்கம் ஃபுல்லாக வந்து இதுதான். ஆனால் நிறைய பெருமாள் படம் தான் எங்கிட்ட இருக்கும். நான் வந்து இந்த பெருமாளுடைய ஃபேவரெட்டு, தீவிரமான ஒரு பக்தி. அதனால் ரொம்ப அதிகமாக இருக்கிறது பெருமாள் ஃபோட்டோஸ் தான் இருக்கும். அப்புறம் என்னுடைய ஃபேவரட் உங்களுக்கு தான் தெரியுமே, துர்கை அம்மா. அப்புறம் வந்து என்னுடைய இன்னொரு அம்மா அந்த இதாக இருக்காங்க பாருங்க அழகா. இப்போ அந்த பிக்சரில் பார்க்குறீங்க இல்லையா, இதெல்லாம் வந்து லாஸ்ட் டைம் நான் வச்சுருந்த படங்கள்.
இந்த படங்கள் தான் இந்த மாதிரி நான் வச்சுருந்த கிட்டத்தட்ட ஒரு 14 படம் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி ஃபங்கஸ் ஆயிடுச்சு. ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி பாண்டிச்சேரியில் இந்த மழைலாம் வந்தது இல்லையா, ஸோ அப்போ வந்து எனக்கு இந்த மாதிரி வால்வில் வந்து தண்ணி பட்டு இந்த படம்லாம் வந்து இந்த மாதிரி ஃபங்கஸ் வந்ததுனால அகெயின் நான் வந்து இப்போ திருப்பி அதே மாதிரி படங்கள் லேமினேஷன் பண்ணி அதைத்தான் உங்கள் கூட இப்போ ஷேர் பண்ணிகிட்ருக்கேன்.